ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜிஜே என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு சேனலில் நாம் பார்க்க போகிறது வந்துட்டு வயலாநல்லூரில் கோலாகலமாக நடந்த தீமிதி திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல் நாள் பந்தக்கால ஆரம்பித்து மொத்தமாக நான் அஞ்சு நாள் நடந்த திருவிழாவை பற்றி போட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பந்தக்கால் நட்டாங்க. அது வந்துட்டு காலையில் ஒரு 6 மணி போல் இந்த மாதிரி பந்தக்கால் நட்டாங்க, எல்லா பெண்களையும் வர வச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாமியை அலங்காரம் பண்ணி இந்த சாமிக்கு தான் வந்துட்டு வர்ணனை பாடி இப்போ திருவிழாவை ஆரம்பிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். திருவிழாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னோட்டத்தை பார்த்துருவோம். நாடு திருடணும், சாமியை கும்பிட்டுக்கோ, பூமி விளையும். கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் ஊரை விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இந்த மண்ணு மணக்கிற மல்லிய பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த கேர இழுத்து செல்லும். இப்போ வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் பந்தக்கால் நட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா யாகம்லாம் வளர்த்தி முடித்தாங்க. முடித்ததும் இப்போ வந்துட்டு காப்பு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் ஒரு 7 மணி போல் காப்பு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பூஜை பண்ணுறாங்க. அந்த தீபார்த்தனையை தான் இப்போ காமிச்சுட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு வர்ணனை பாடிக்கிட்டு இந்த அம்மனுக்கு வர்ணனை பாடிக்கின்னே இப்போ வந்துட்டு காப்பு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான பூஜை வேலைகளை தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கே இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. காப்பு கட்டுற அப்பவே சுற்றி அவ்வளோ கூட்டம் சேர்ந்து போச்சு, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதோட இந்த அலங்காரம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்லாவே வந்துட்டு அந்த சீரியல் லைட்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த சீரியல் லைட்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்துட்டு இந்த ஊர் தலைவர்னு சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த சீரியல் லைட் தான் வந்துட்டு இந்த இதுக்கே ஒரு ஹைலைட்டு, இந்த திருவிழாக்கே ஹைலைட்டாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதோட முக்கியமாக இந்த இளைஞர்கள், இந்த சின்ன பசங்களை, இளவட்ட பசங்களாக இருந்தாங்களே, அவங்கள அழகாக எடுத்து செஞ்சாங்க. இதை அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடணும் கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு நல்லபடியாக காப்பு கட்டி முடிச்சாச்சு. காப்பு கட்டி முடிச்சுட்டு ஒவ்வொருத்தர் எல்லாருமே வீடு போய் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு ரெண்டாவது நாள் ஆரம்பிக்க போகுது. இது வந்து ரெண்டாவது நாள். இந்த காப்பு கட்டின அத்தனை பேருக்கு வந்து அழகு போடுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரையாக நிற்க வச்சு பூசாரி வந்து அழகு போட்டு அனுப்புவார். இதுதான் வந்துட்டு இது ரெண்டாவது நாள் முதலே ஆரம்பித்த ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சதும் கரகம் எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாங்க. எல்லை ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாங்க. அதுக்காக எல்லோரும் போயின்னு இருக்காங்க. இப்போ இந்த கரகத்தை இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு முருகர் கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த கோயிலை சுற்றின்னு போகிறாங்க. போயிட்டு முருகர் கோவிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமேல்பட்டு தான் எல்லா ஊருக்கும் போயிட்டு ஊரில் எல்லா தெருவுக்கும் போயிட்டு சுற்றின்னு வருவாங்க. இது வந்து எல்லைகளை தொடுறதுக்காக தீமிதிக்கிற இந்த குமார மக்கள் எல்லாருமே போவாங்க. அதுக்காக தான் இப்போ போயின்னு இருக்காங்க. காமிச்சுட்டு இவங்கள வந்துட்டு போக அனுமதிக்கிறாங்க. முருகர் கோவிலில் வந்து இப்போ இறக்கியாச்சு. இப்போ இதுதான் முருகர் கோவில். ஆக்சுவலாக முருகர் கோவில் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் சாமி சரியாக பார்க்க முடியல. இப்போ இங்கே இறக்கிட்டு இங்கே ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்துட்டு அந்த கரகத்தை தூக்கின்னு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வர போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை சனிக்கிழமை. ஆக்சுவலாக சனிக்கிழமை ஆடி கிருத்திகை வந்ததுனால அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வெளியில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். இந்த முருகர் வந்துட்டு இப்படி தான் இருப்பார். ஆக்சுவலாக இவர் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருப்பார், 6 அடிக்கு மேலே இருப்பார். இந்த முருகர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் இவர் அலங்காரத்தில் இருக்கும் பொழுது. இது வந்து ஆடி கிருத்திகை அன்னைக்கு பண்ண அலங்காரம். இது வந்துட்டு ரெண்டாவது நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு. இது வந்துட்டு அழகு வைக்கிறதுக்காக இப்போ எல்லோரும் நிற்கிறாங்க. அழகு வைக்கிறது என்னென்னா, ஒரு பானை மேலே வந்துட்டு ஒரு பெரிய கத்தி வச்சு அது மேலே எலுமிச்சை பழம்லாம் சுருக்கி வச்சு உள்ள சாமி பக்கத்தில் வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த அழகு நிற்க வைக்கிறது தான் இந்த தீமிதி திருவிழாவோடைய ஒரு முக்கிய அம்சம்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பூஜையை பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இப்போ எல்லோரும் இங்கே நின்றுட்டுருக்காங்க.
இந்த பூடிச்சோட ப்ராசஸ் தான் இப்போ நடக்க ஆரம்பிக்குது. நல்ல மழை பெய்யுது, மழையில் எல்லாரும் நினைஞ்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த மேலே சத்தம், இந்த உடுக்க சத்தம், இந்த சத்தத்தெல்லாம் நிறைய பேருக்கு சாமியும் வந்துடுது. இப்போ வந்துட்டு ஒரு பானை கொண்டு போகிறாங்க பாருங்கள். இப்போ இந்த பானை மேலே தான் அந்த அழகு கத்தியை நிற்க வைப்பாங்க. அதை வச்சு தான் அந்த பூஜையை ஆரம்பிக்கவே போகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பூசாரி ஒருத்தர் போய் இப்போ வர்றாரு பாருங்கள். இவர் தான் வந்து பள்ளியாத்தம்மன் கோயில் பூசாரி. ஆக்சுவலாக அவர் மேலே தான் வந்துட்டு தீச்சட்டி எடுத்து வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் அவர் உள்ளே போகிறாரு. பூஜையில் முக்கியமான ஒன்றும் இந்த தீச்சட்டி எடுக்கிறது. இப்போ இதை முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சதும் தீச்சட்டி எடுத்து தலை மேலே வச்சு ஒரு ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவார். அந்த ப்ராசஸ் நடக்க போது பாருங்கள். இப்போ இந்த பூஜை முடிஞ்சிடுச்சு. இப்போ தீச்சட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு முதல்ல கங்கையம்மன் கோவில் ஒன்று இருக்குது, அந்த கோவிலில் வந்துட்டு சுற்றி வளம் வருவாங்க. வளம் வந்துட்டு இந்த தீச்சட்டி எடுத்து ஊர் ஃபுல்லாக எல்லை ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கற்பூரத்தை எடுத்துன்னு வந்து இந்த அக்னி சட்டியில் போடுவாங்க. எல்லா ஊர்லேயுமே தீமிதி திருவிழானா முன்னாள் நைட்டு இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நடந்தே தீரும். முடிஞ்சு மூணாவது நாள் தீமிதி திருவிழா தொடங்க போகுது. வாங்க பார்க்கலாம். திருவிழாவுடைய முக்கியமான நாளே இன்றைக்கி தான், மூணாவது நாள் தீமிதி திருவிழா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மாரியம்மன் கோவிலேருந்து அம்மனை கொண்டு இப்போ கங்கையம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயின்ட்டுருக்காங்க. கங்கையம்மன் கோவிலேருந்து தான் வந்துட்டு எல்லா குமார மக்களையும் கரகம் எடுத்தவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். ஊர் ஃபுல்லாக கரகம் எடுத்துன்னு வந்து தீவாத்தனை கொடுத்தாச்சு. இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். இதை எப்படி கொண்டு வருவாங்கன்னா, கரகம் எடுக்கிறவங்க, தீச்சட்டி எடுக்கிறவங்க, பின்னாடி குமார மக்கள் எல்லாரையும் நடக்க விட்டுட்டு சாமி வந்து எதிர்க்க பார்த்து நடக்கிற மாதிரி. ஆக்சுவலாக சாமி வந்து அம்மா வந்து ரொம்ப குளிர்ந்து போய் இமைக்காமல் நமக்காக இவ்வளவு பேர் தீச்சட்டி எடுக்கிறாங்க, பூங்கரகம் எடுக்கிறாங்க, தீ மீதிக்கிறாங்கன்ற சந்தோஷத்தை வந்து கண்ணிமைக்காமல் பார்க்கணுன்ற பார்க்குறாங்க. அதுக்காக தான் வந்துட்டு பின்னாடி ரிவர்ஸில் எடுக்கிறாங்க. கோவில் வரைக்குமே வந்து சாமி வந்து பின்னாடி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கண்விடாத பார்த்துக்கிட்டே இருக்காங்க அம்மா இவங்க நடந்து வர்றதை. இப்போ பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து சாமி இறங்கிடும். இப்போ வந்துட்டு தீச்சட்டி எல்லாத்தையும் இறங்கிட்டு இப்போ தீ மீதிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. நிஜமானே கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கு. எதிர்ப்பு எதிர்ப்பு வச்சு பார்க்கும்போது சாமி எதிர்ப்புமே பார்த்துட்டு பின்னாடியே வருது. முன்னாடியே எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. திருவிழா சாமினாலுமே எல்லாருமே வந்துட்டு கோவில்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க, கோவில் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கிடையாது. திருவிழானாலுமே சாமி மட்டும் கிடையாது, கோவில் மட்டும் கிடையாது, மக்களுடைய ஒத்துமை தான். எல்லோரும் ஒத்துமையாக நின்று இந்த திருவிழாவை நல்லபடியாக முடிக்கணும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக முடிக்கணும், நல்லபடியாக நடத்தணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த திருவிழா. ஊர் பொதுமக்கள் மொத்த பேரும் ஒன்று சேர்கிறதும், எல்லாருமே ஒத்துமையாக இருக்கிறதும், யாருமே பிரித்து பார்க்காமல் இருக்கிறதும் தான் இந்த திருவிழாவுடைய முக்கிய அம்சமே. எதிர்பார்த்த மாதிரியே திருவிழா ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. நல்லபடியாக வந்துட்டு யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் எந்த சண்டை சச்சுவும் இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்து செஞ்சு இந்த திருவிழாவை நல்லபடியாக முடிக்கணும்ன்ட்டு எல்லாரோடைய எண்ணமும் எப்போ தீ மிதிக்கிறது ஆரம்பிப்பாங்க அதை நோக்கியே இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் இந்த திருவிழாவை எதிர்நோக்கி உட்காந்துட்ருந்தேன். இந்த ஊர்வலம் வந்து ரொம்ப அழகாக போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோவிலில் நெருங்க போகுது. இப்போ அம்மன் கோவில் வரப்போகுது. வந்த உடனே அதை இறக்கிடுவாங்க அம்மனை. பாருங்கள், அம்மன் கிட்ட கோவில் கிட்டே வந்தாச்சு. இப்போ வந்து தீ மிதிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அங்கே வந்துட்டு தீ மிதிக்கிற இடம்லாம் வந்துட்டு எல்லாம் அந்த நெருப்பெல்லாம் விளாசி நல்லா கரெக்டாக இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜனங்க வந்து தீ மிதிக்க இறங்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு தீ மிதிக்கிறது வந்துட்டு பூசணிக்காவை சுற்றி உடச்சி உருட்டிட்டு அதுக்கப்புறமேற்பட்டு தான் தீ மிதிக்கிறது ஆரம்பிக்க போகிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எதுவும் மேடெல்லாம் கட்டலை, கீழே தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம்குள்ளே மேடெல்லாம் கட்டுறதா சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைமே இவ்வளோ சிறப்பாக வரும்ன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. எல்லோரும் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரவாரத்தோடு வரவேற்கிறாங்க. அழக நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் கைத்தட்டி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து தீச்சட்டி வரும், பூங்கரகம் வரும்.
அத்தனை பேரும் ஆரவாரத்தோடு எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லபடியாகவே சிறப்பாகவே தீமிதி நடந்தது. இப்போ வர்றது வந்து தீச்சட்டி. தீச்சட்டி எடுத்து ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பூங்கரங்கம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக குமார மக்கள் ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் வருவாங்க. ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக இந்த தீமிதி திருவிழாவை நல்லபடியாக முடித்தாங்க. தீமிதிச்சு முடித்த உடனேயே வானவேடிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், இருங்க இது முடிஞ்சதும் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு வீடியோ கவரேஜ்லாம் போட்டிருக்காங்க, ஏதோ சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கவரேஜுக்காக ஒருத்தர் வந்துட்டு முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டார், சின்ராசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து ஒரு 8000 ரூபா அவர் சொந்த செலவுலேயே இதை பண்ணுறாரு. இது வந்து டிவி சேனல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே கிட்ட வந்து பார்க்க முடியாத ஜனங்களுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் தூரமாக டிவி எல்லா இடத்துலையும் எல்இடிலாம் போட்டு வச்சுருந்தாங்க, அதிலே டெலிகாஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ரஷ்யில் வந்து நிற்க முடியாதவங்க, கொஞ்சம் வயசானவங்களாம் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டாங்க டிவிலேயே. இப்போ நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு வானவேடிக்கைக்கு வராங்க. வானவேடிக்கையெல்லாம் ஆரம்பித்ததும் ஜனங்கள் கரகோஷத்தோடு இதை பார்க்குறாங்க பாருங்கள். இதுக்கப்புறம் நிறைய வேடிக்கைலாம் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்துட்டு பாம்பு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பந்தல் மாதிரி போடுவாங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். பாம்பு விஷம் கக்கிற மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நானும் வந்துட்டு இதை பார்க்கவே இல்லை, வீடியோவில் தான் நானே பார்த்தேன். நான் ஏன்னா உள்ளே போயிட்டோம் நாங்களாம். ஆக்சுவலாக நிறைய வானவேடிக்கை வச்சாங்க. நான் எல்லாத்தையுமே வீடியோ கவரேஜ் போட்டு போட்டோன்னா 1 ஹவர் கூட பத்தாது, ஏன்னா 1 ஹவருக்கு மேலேயே கூட ஆகும், நம்மளுக்கு வீடியோ ரொம்ப தூரம் போயிடுன்றதுனால தான் அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வந்து கோவில் எதிர்க்கப்படுறேன்னு சொல்லிட்டு ரோட்லேயே ஒருத்தவங்க வந்து பட்டாசு வெடிச்சிட்டாங்க, அதுக்காக தான் இப்போ ஒருத்தர் கத்துறாரு பாருங்க. ஆக்சுவலாக அந்த கட்டம் போட்ட சட்டையாருன்னா எங்கள் அண்ணன் தான். இந்த திருவிழாவில் முக்கியமான ஆர்கனைசரில் இவர் ஒருத்தர். ரோட்லலாம் வெடிச்சுன்னா பொதுமக்கள் போகிற வர இடம் இங்கே எப்படி இதை செய்யலாம்னு சொல்லிட்டு திட்டின்னு இருக்கார் பாருங்க. வானவேடிக்கைகள்லாம் ரொம்ப நல்லபடியாக முடிவடைஞ்சது. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க ஊர்வலத்தை பார்க்கலாம். இந்த ஊர்வலம் எப்படின்னா ஊர் ஃபுல்லாக ஒருத்தர் வீடு ஒருத்தர் தவறாத எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு நிறுத்தி சாமி தீபார்த்தனை கொடுப்போம். இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக போகும்போது எங்கள் வீட்டுக்கு வரும்போது 12:30 ஆயிடுச்சு. 12 எல்லாருமே முழிச்சிட்டு இருந்தோம். முழிச்சிட்டு இருந்து சாமிக்கு தீபார்த்தனை கொடுத்தோம். நல்லா அழகாக முடிஞ்சுது. சூப்பராக திருவிழாவை முடிஞ்சுது. எல்லார் கண்களுமே வந்துட்டு அந்த சாமி ஊர்வலத்தை நோக்கி காத்துக்கிட்டு இருந்தது. இப்போ சாமி நல்லபடியாக ஊர்வலம் எடுக்க போகிறாங்க. திருவிழா நல்லபடியாக முடிவடைகிறது. இப்போ இது முடிஞ்சு 4வது நாள் ஆரம்பிக்குது. 4வது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாமி அலங்காரத்தெல்லாம் எடுத்துகிட்டு சாமி வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றி தீபார்த்தனை பண்ணுறாங்க. ஊர் ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி ஊற்றி இதுக்கு தீபார்த்தனை பண்ணுவாங்க. இதுதான் 4வது நாள் திருவிழா. ஊர்வலம் போகும்பொழுது சாமி மேலே மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் மஞ்சள் தண்ணியை ஊற்றி கொண்டாடுவாங்க. இது ரொம்ப கோலாகலமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த வீடியோவை என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியாத போயிடுச்சு. இதுதான் திருவிழாவுடைய கடைசி நாள். வடாத்தின்னு சொல்லுவாங்க, வாடப்பொங்கல் வைக்குவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது திருவிழாலாம் முடிஞ்ச உடனே பள்ளியாத்தம்மன் கோவிலில் கொண்டு வந்து எல்லோரும் தலை மேலே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்து மேலதாளத்தோடு கூட்டிகிட்டு வருவாங்க. தெரு தெருவாக போயிட்டு மேலதாளம் அடித்து மேலதாளத்தோடு கூட்டிகிட்டு வருவாங்க. எல்லோரும் எல்லா பெண்களும் வந்துட்டு தலை மேலே அந்த பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொங்கல் வைப்போம். இதுதான் வழக்கம். நாங்கள் வந்துட்டு இப்போ இங்கே பள்ளியாத்தம்மன் கோவிலில் பொங்கல் வச்சிட்ருக்கோம். ஆனால் திருவிழா நடந்தது மாரியம்மன் கோவில், அது கிராம தேவி, இது கிராம எல்லையம்மன். ஸோ இங்கே வந்து தான் இந்த திருவிழாவை முடிவடையவும் இங்கே தான் வந்துட்டு இப்போ பொங்கல் வச்சுட்டுருக்கோம். இங்கே ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பொங்கல் வைக்கிறாங்க. காலையிலேருந்து எல்லாருமே வைப்பாங்க. ஆக்சுவலாக மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து மேலதாளத்தோடு கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, மற்ற வேலை இருக்கிறவங்களாம் வந்துட்டு முன்னாடியே வந்து வச்சுட்டு போவாங்க, இல்லை சாயந்தரத்துக்கு மேலேயும் வந்து வைப்பாங்க. நாங்கள் கரெக்டாக மேலதாளத்தோடு வந்து வர டைமில் வந்து வச்சுட்டு போனோம்.
இனிதே நல்லபடியாக நாங்கள் வந்துட்டு திருவிழாவை முடிக்கிறோம். இப்போ வந்துட்டு உள்ள தீபாத்தனை காட்டுறாங்க பள்ளியாத்தம்மன் கோவில். ஆக்சுவலாக இங்கே சாமி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏழு நவக்கன்னிகைகள் இருப்பாங்க இங்கே. என்னென்னா இப்போ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சாமி, அதனால் நான் எடுக்கலை. அப்புறம் இன்னொரு நாள் இந்த ஃபோட்டோ கிடைக்கும்போது உங்களுக்கு நான் தனியாக போடுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் பழசாக தெரியும், பட் ஆனால் நிறைய ஜனம் இங்கே வந்துட்டு இருப்பாங்க இந்த கோவிலுக்கு. நிறைய பேருக்கு குலதெய்வமாக விளங்குது இந்த பள்ளியாத்தம்மன் கோவில். இப்படியாக நல்லபடியாக இனிதே நாங்கள் திருவிழாவை முடித்து வச்சிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.